ஓம் சாந்தி. 25/8/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுடைய தர்மம் மற்றும் கர்மமே ஞான அமிர்தத்தை பருகுவது மற்றும் பருக வைப்பதாகும். நீங்கள் நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்கக்கூடிய சேவை செய்கிறீர்கள். கேள்வி: பிராமணர்களாகிய உங்களுக்கு கர்மங்களின் எந்த ஆழமான விளைவுகளை பற்றிய ஞானம் கிடைத்திருக்கிறது? பதில்: ஒருவேளை தந்தையினுடையவர் ஆன பிறகு தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலம் ஏதாவது பாவச் செயல் செய்தால் அப்போது ஒரு பாவத்திற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்ய முடியாது. அனைத்து குணங்களில் நிரம்பியவராகுவதே இப்போது பிராமணர்களாகிய உங்களுடைய லட்சியமாகும். ஆகவே நீங்கள் உங்களுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். முரளியின் பாடல். சிவ்பாபா போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவர், மேலும் தனிப்பட்டவர், அவர் போல் வேறு யாரும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையின் பெயர் போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவர் என்பதாகும். மனிதனிலிருந்து தேவதை ஆக்கக்கூடியவரும் அவரேதான். மனிதர்கள் அனைவரும் அசுர சம்பிரதாயத்தினராக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் மனிதர்களை தேவதையாக்க முடியாது. ஆகையால் மனிதர்களை தேவதைகளாக மாற்றிவிட்டு தன்னையே மறைத்து கொண்டவர் யாரோ என்று அவருக்குதான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. தேவதைகள் அமரலோகத்தில் இருப்பார்கள். இது மரண உலகம். அவசியம் தந்தை மரண உலகத்தில் வந்து அமரர் ஆகுவதற்கான அமரக்கதை கூறுவார். சூத்திர குலத்தின் மனிதர்களை பிராமண குலத்திற்கு அழைத்து வருகிறார் என்று சொல்லலாம். நாம் இப்பொழுது பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாக ஆகியிருக்கிறோம். பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். அப்படியென்றால் அவசியம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் அல்லவா? நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் ஆகிறோம் என்றால் பிறகு அவருடைய உதவியும் கிடைக்கிறது. சொந்த குழந்தைகள் மற்றும் மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கிறார்கள் அல்லவா? எந்தளவு சொந்த குழந்தைகளுக்கு உதவி கிடைக்கிறதோ அந்தளவு மாற்றாந்தாய் குழந்தைகளுக்கு கிடைக்காது. தந்தையின் அன்பு கூட சொந்த குழந்தைகள் மீதுதான் இருக்கிறது. அதாவது இங்கே சொந்த குழந்தைகள் அப்படின்னா பாபாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள், அவருடைய சொல்படி நடக்கக்கூடியவர்கள். மாற்றாந்தாய் குழந்தைகள் அப்படின்னா அவங்களும் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க தான், ஆனால் முழுமையாக ஸ்ரீமத் படி நடப்பதில்லை, அவகுணங்களை நீக்கிறதில்லை. ஆகையில் அவங்களால முழுமையான ஆஸ்தியும் அடைய முடியாது, தந்தையினுடைய உதவியும் பெற முடியாது அப்படின்றார். எந்த தேவதைகள் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே பிறகு தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது இந்த மனித சிருஷ்டி மரமானது இற்று போய்விட்டது, அதாவது சவக்குழி ஆகிவிட்டது. இப்போது இது இறுதி தீர்ப்பிற்கான நேரமாகும். அனைவருடைய பழைய கணக்கு வழக்கும் முடிவடைய வேண்டும். மேலும் புதிய பிறவி எடுக்க வேண்டும். பொதுவாக பணத்திற்கு தான் கணக்கு வைக்கப்படுகிறது. இங்கு கணக்கு கர்மங்களின் கணக்காக இருக்கிறது, அரைக்கல்பத்தின் கணக்காகும். மனிதர்கள் என்ன பாவ கர்மம் செய்கிறார்களோ அந்த கணக்கு தொடர்ந்து வருகிறது. ஒருமுறை தண்டனையை அனுபவித்த உடனே கணக்கு முடிந்து விடுகிறது என்பது கிடையாது. பாவாத்மாவாக எப்படியானீர்கள்? ஒவ்வொரு நாளும் கர்மங்களின் சுமை ஏறி ஏறி முற்றிலுமாக தமோ பிரதானம் ஆகிவிடுகிறீர்கள்.
பொதுவாக ஆத்மா சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகும்போது அந்த பாவ கர்மத்திற்கான தண்டனை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே பாபா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். ஒரு முறை தண்டனை அடைஞ்ச உடனேயே மொத்த பாவமெல்லாம் போயிடும்னு சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் தண்டனை தான் அடையும். அந்த பாவ கர்மத்திற்கேற்ப இன்னொரு பிறவி எடுக்கும், மறுபடியும் பாவங்கள் செய்யும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுமை ஏறி ஏறி இப்போ முற்றிலும் பாவாத்மாவாக தமோ பிரதானமாக ஆயிட்டீங்க அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. அனைத்தையும் விட முதல் அவகுணம் தேக அபிமானமாகும். ஆத்மா அபிமானி ஆகுவதற்கு நிறைய உழைப்பு தேவைப்படுகிறது. தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் மற்ற அனைத்து விகாரங்களும் வருகிறது. அகங்காரம் முதல் நம்பர் எதிரியாகும். தந்தை நேரடியாக கூறுகிறார், செல்லமான குழந்தைகளே, தேகத்தின் அகங்காரத்தை விட்டுவிடுங்கள் என்று. இப்பொழுது எல்லையற்ற தந்தை, என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியட்டும் என்று வழிகாட்டுகிறார். தந்தையின் பெயர் கெட்டுவிடும்படியாக, பதவி குறைந்துவிடும்படியாக எந்த ஒரு பாவச் செயலும் செய்யாதீர்கள். குழந்தைகளே, உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து சொர்க்கத்தின் எஜமானராக யாராலும் ஆக்க முடியாது என்று தந்தை கூறுகிறார். தந்தை பழைய உலகத்தில் வந்து புதிய உலகத்தை படைக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தை புதிய வீடான சொர்க்கத்தை உருவாக்கினார். புதிய பொருள் பழையதாகத்தான் வேண்டும். லௌகீக தந்தை கூட புதிய வீடு கட்டுகிறார் என்றால் அதுவும் அவசியம் பழையதாகிவிடும். தந்தை பழையதாக்கினார் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளும் சத்தோபிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கு அவசியம் வர வேண்டும். சில குழந்தைகள் இந்த சக்கரத்திலிருந்து விடுபட முடியுமா என்று கேட்கிறார்கள். முடியாது என்று தந்தை கூறுகிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் அனாதியானது. அனாதி என்றால் ஆதியும் அந்தமும் இல்லாதது. ஒருவேளை சக்கரத்திலிருந்து விடுபட்டு விட்டால் பிறகு உலகமே முடிந்துவிடும். இந்த சக்கரம் அவசியம் சுழல வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகத்தில் துக்கமே துக்கமாக இருக்கிறது. சரி, என்னிடம் இரண்டு இடங்கள் இருக்கிறது, எங்கே வர விருப்பப்படுகிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். சுகதாமத்தில் அதிகமான சுகம் இருக்கிறது. முக்திதாமத்திற்கு சென்றாலும் கூட பாகம் ஏற்று நடிப்பதற்காக அவசியம் வர வேண்டும். சொர்க்கத்திற்கு வரமாட்டீர்களா? உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஆசையே இல்லையா? நீங்கள் நரகத்தில் மாயையின் ராஜ்யத்தில்தான் வருவதற்கு விரும்புகிறீர்களா என்று தந்தை கேட்கிறார். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு சுகதாமம் எல்லாம் வேண்டாம், முக்தியே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், நீங்கள் முக்திக்கே போனால் கூட பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு கீழே வந்து தான் ஆகணும். இந்த சிருஷ்டி சக்கரத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. எல்லாரும் இங்கே வந்தே ஆகணும். ஆகையால் சொர்க்கத்திற்கு வரமாட்டீங்களா? உங்களுக்கு சொர்க்கத்திற்கு போகணுன்ற ஆசையே இல்லையா? நரகத்தில் மாயாவனுடைய ராஜ்யத்தில் தான் வரணும்னு விரும்புகிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். அதாவது, யார் இந்த கடைசி ஜென்மத்தில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்களோ அவங்க இப்படியெல்லாம் நினைப்பாங்க. சுகமும் வேணாம் துக்கமும் வேணாம், பேசாமல் முக்தியில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பாபா இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். இந்த சக்கரத்தையும் கூட புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு செல்ல முடியாது. அதுக்கு பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். ஸ்கூலில் கூட ஒரு வருஷம் படிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் வைப்பாங்க, ஃபைனல் எக்ஸாம்.
அதுபோல் இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரல, கடைசியில் உங்களுடைய நிலை பரிபக்குவம் ஆகிவிடும் அப்படின்றார். சென்டர்ஸ் திறப்பதற்கு நிறைய ஆஃபர்ஸ் வருகிறது. அதாவது அந்த காலத்தில் மவுண்ட் அபுவில் தான் இருந்தது, ஒரு நாலஞ்சு சென்டர்ஸ் வந்து டெல்லி, பாம்பே, லக்னோ, கான்பூர் அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடங்களில் தான் இருந்தது. அப்போ நிறைய பேர் கோர்ஸ் எடுப்பாங்க, மவுண்ட் அபுவில் வந்து தங்கி கோர்ஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, எங்கள் ஊர்லேயும் சென்டர் இருந்ததுன்னா நாங்கள் டெய்லி கேட்கலாம் ஞானம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், வந்து நீங்கள் தரங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போவும் வந்து ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எங்கள் ஊரில் தரங்க, எங்கள் ஊரில் இப்படி வந்து சொல்லி கொடுங்க, எங்களுக்கும் சென்டர் வேணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம் அப்படிலாம் வந்து பாபா கிட்டே கேட்பாங்க. ஆனால் அவ்வளவு டீச்சர்ஸ் தயாராகவில்லை. டீச்சர்ஸுடைய பற்றாக்குறை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்போவும் டிமாண்ட் தான், இப்போவும் டிமாண்ட் தான். அடுத்தது பாபா, முதல் தரமான ஷிஃப்ட் அமிர்த வேளை நேரமாகும், யாராவது காலையில் வர முடியவில்லை என்றால், வேறு வழி இல்லை என்றால் மாலையில் வரலாம். அதாவது யக்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் முரளி கிளாஸ் வந்து 4 மணிக்கே ஆரம்பமாகும். சாக்கார் பாபா காலத்தில் 4 மணிக்கே கிளாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் ஆக ஆக எல்லோரும் 4 மணிக்கு வர முடியாது இல்லையா, அப்போ தான் 6:30 கிளாஸ் அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் அது 7 மணி ஆயிடுத்து. அப்போ நிறைய மாத்தாஸ் நிறைய பிரதர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதுலேயும் சில பேர் காலையில் எங்களால் வர முடியாது, மாத்தாஸ்க்கு வந்து குடும்பத்தில் வேலை இருக்கும், காலையிலலாம் எங்களால் வர முடியாது. அதே போல் சில பிரதர்ஸ்க்கு கூட காலையிலேயே டியூட்டி இருக்கும், டியூட்டிக்கு போகணும், காலையில் வர முடியாது அப்படின்னு வந்து சொன்னதுனால, சரி உங்களுக்காக ஈவினிங் கிளாஸ் வைப்போம், காலையில் வர முடியலன்னா ஈவினிங் வந்து கேளுங்க அப்படின்வாங்க. ஆனால் பவர் கிடைக்கிறது மார்னிங் கிளாஸில் தான். காலையில் வந்து முரளி கேட்கும் போதான் பகவானுடைய சக்தி கிடைக்கிது. சரி வர முடியலன்னா வேறு வழி இல்லைன்னா ஈவினிங் வாங்க அப்படின்னு வந்து பாபா சொல்வார். ஏன்னா ஆரம்பத்தில் சென்டர்ஸ் ஓப்பன் ஆகும்போது காலையில் முரளி கிளாஸு, ஈவினிங் வந்து கோர்ஸ் எடுப்பாங்க, சேவைகள்லாம் வெளியில் போவாங்க, அதனால் காலையிலேயே வந்துடுங்க அப்படின்வாங்க. இப்போ கூட ஃபாரின்ல அமிர்த வேளைக்கு எல்லோரும் யோகத்துக்கு வந்துடுவாங்க, அப்புறம் முரளி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஈவினிங் கிளாஸ் அப்படின்னா நான் பிகேஸுக்கு தான், புது ஆத்மாக்களுக்கு தான் ஈவினிங் கிளாஸ் இருக்கும், கோர்ஸு கிளாஸ் எல்லாமே. இருந்தாலும் பரவாயில்லைன்றார் பாபா. எப்படி காலேஜில் எல்லாம் வந்து டே காலேஜ், ஈவினிங் காலேஜ் அப்படி இருக்கும் இல்லையா, அதுபோல் காலையிலையும் கிளாஸுக்கு வாங்க, முடியலன்னா ஈவினிங் வாங்க அப்படின்றார். 2 ஷிஃப்ட் இருக்குது, எதில் வேணாலும் வாங்க. இன்று பிரகாஷ்மணி தாதியின் நினைவு நாள். தாதி பிரகாஷ்மணி அவர்களின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் அன்று அவர்களுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தலைப்பு: நிரம்பிய நிலை மற்றும் முழுமை தன்மையின் அருகாமையின் அடையாளங்கள். முதல் பாயிண்ட்: ஆத்மா எந்த அளவு முழுமை அடைந்து கொண்டே செல்கிறதோ அந்தளவு மனம் சொல் செயலில் எந்த விதமான சூட்ச்ம விகாரங்களும் இருக்காது, அவர்களுக்கு சம்பூர்ண தன்மையின் இலக்கு அருகில் தென்படும். 2வது: மனம் சொல் செயலினால் சதா அஹிம்சையாளர்களாக இருப்பார்கள், ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் மாட்டார்கள், துக்கத்தை எடுக்கவும் மாட்டார்கள். எப்போது துக்கத்தை கொடுப்பது துக்கத்தை எடுப்பது முடிவடைகிறதோ அப்போது சம்பூர்ண தன்மை அருகில் வந்துவிடும். 3வது: யார் சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு எதன் மீதும் பற்று இருக்காது, அனைவரிடம் இருந்தும் பற்று நீங்கிவிடும், அவர்கள் அனைவருக்கிடையில் இருந்தாலும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பார்கள். 4வது:
அவர்களை எந்த விதமான பழைய பொருட்கள் தத்துவங்கள் உட்பட எதுவும் தன் பக்கம் கவர்ந்திழுக்காது. அவர்கள் சதா ஒரு தந்தையின் ஈர்ப்பில்தான் இருப்பார்கள். புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு, அதாவது ஒருமுகப்பட்ட உள்ளுணர்வு இருக்கும். ஐந்தாவது, அவர்கள் தன்னிடம் திருப்தியாக இருப்பார்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள். அவர்களுக்கு படிப்பின் 4 சப்ஜெக்ட்ஸிலும் முழுமையான கவனம் இருக்கும். ஆறாவது, அவர்கள் சாட்சி நிலை என்ற மனநிலையில் இருப்பார்கள், ஆகையால் சதா துணைவரின் துணை அனுபவம் ஆகும். தேக அபிமானத்தின் புத்தியினால் அல்லது பழைய பழக்க வழக்கங்களினால் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். பார்வை மற்றும் உள்ளுணர்வில் ஆன்மீகத்தன்மை மற்றும் அலௌகீகத்தன்மை இருக்கும். ஏழாவது, தூய்மையில் முழுமையாக இருப்பார்கள். வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் பிரம்மாச்சாரியாகவும் இருப்பார்கள். அதாவது பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடியவராகவும் இருப்பார்கள். யாரிடத்திலும் அவர்களுடைய கண்கள் மூழ்காது, அதாவது சஞ்சலமாகாது. ஏனென்றால் நான் யாருடைய குழந்தை என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். எட்டாவது, அவர்கள் யாருடைய அவகுணத்தையும் மனதில் வைத்து கொள்ள மாட்டார்கள், யாருடைய அவகுணத்தையும் பார்க்க மாட்டார்கள். பழைய நடத்தை பழைய சம்ஸ்காரத்தின் பக்கம் புத்தி போகாது. அவர்கள் எப்பொழுதும் சுய சிந்தனையில் இருப்பார்கள். ஒன்பதாவது, எப்படி சாக்கார் பாபா சதா தன்னை உலக சேவாதாரி என்று கூறினார், எந்தளவு மகானாக இருந்தாரோ அந்தளவு பணிவாக இருந்தார். நிராகாரியாக நிரகங்காரியாக இருந்தார், அதாவது அகங்காரமற்றவராக இருந்தார். அதுபோல சதா தன்னை சேவாதாரியாக புரிந்து கொள்வது இதுவும் சம்பூர்ண தன்மையின் அடையாளமாகும். பத்தாவது, அவர்கள் தன்னை சதா நிமித்தம் என்று புரிந்து கொள்வார்கள். மகிமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனைவரும் அவர்களை அவசியம் மகிமை செய்வார்கள், ஏனென்றால் சேவை செய்தார்கள். ஆனால் நிமித்தம் என்று புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய வாயிலிருந்து பாபா பாபா என்றுதான் வெளிவரும். அதாவது நிறைய சேவை செய்யும் போது எல்லாரும் கண்டிப்பாக மகிமை செய்வாங்க, புகழ்வாங்க. ஆனால் சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், நான் நிமித்தம்தான், செய்கிறதெல்லாம் பாபா தான், செய்பவரும் செய்விப்பவரும் பாபா தான், நான் ஒன்றுமே செய்யலை. யாராவது புகழ்ந்தாலும் நல்லா செய்தீங்க பாராட்டினாலும் மகிமை செய்தாலும் எல்லாம் பாபா செய்தார் பாபா செய்தார் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து பாபா பாபாந்தான் வெளிவரும். அவர்கள் மகிமையை கேட்டு குஷியும் அடைய மாட்டார்கள், நிந்தனையை கண்டு பயப்படவும் மாட்டார்கள். இரண்டிலும் சமமான மனநிலையில் இருப்பார்கள். 11வது பாயிண்ட், அவர்கள் அனைவரின் சம்பந்தத்தையும் ஒரு தந்தையுடன்தான் இணைப்பார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து பாபாவை பற்றி அன்பான வார்த்தைகள்தான் வெளிவரும். அன்பான தந்தை நமக்கு நம்முடைய மிகவும் அன்பான விஷயமான தெய்வீக புத்தி என்ற பரிசை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த பரிசை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். 12வது பாயிண்ட், ஞானத்தின் 3வது கண் சதா திறந்தே இருக்கும். கண் திறந்திருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் சக்திசாலியான எண்ணங்கள்தான் ஓடிக்கொண்டிருக்கும். இதுவும் சம்பூர்ண தன்மையின் அடையாளமாகும். 13வது பாயிண்ட்,
அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஸ்ரீமத்திற்கு உட்பட்டு இருக்கும். ஸ்ரீமத்தில் மனதின் வழிமுறையை ஒருபோதும் கலக்க மாட்டார்கள். தெய்வீக புத்தியின் ஆதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவும் சம்பூர்ண தன்மையின் அடையாளம் ஆகும். 14. அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக நேர்மையானவர்களாக இருப்பார்கள். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்று இருப்பார்கள். அனைத்து சம்பந்தமும் ஒருவரிடத்தில் இருக்கும். வேறு எந்த பக்கமும் சாயமாட்டார்கள். அதுபோன்ற பற்றுதல் சாய்ததில் இருந்து விடுபட்டு இருப்பார்கள். 15. அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நத்திங் நியூ, அதாவது எதுவும் புதிதல்ல என்று தோன்றும். 5000 வருடத்தின் விஷயங்கள் நேற்று நடந்ததை போல் அனுபவமாகும். நல்லது. ஓம் சாந்தி. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய ரிஜிஸ்டர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். தந்தையின் கட்டளையை ஏற்று ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. 2. அனைத்து குணங்களில் நிரம்பியவர் ஆகுவதற்கு கர்மேந்திரியங்களினால் பாவக்கர்மம் நடக்கும்படியான எந்த பாவச் செயலும் செய்யக்கூடாது. பழைய கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய பாக்கியத்தின் நினைவு மூலம் சதா குஷியில் நடனமாடக்கூடிய பாக்கியசாலி ஆகுங்கள். அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னென்ன உயர்ந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ அந்த பாக்கியத்தின் பட்டியலை சதா முன்னால் வையுங்கள். மேலும், ஆஹா, என்னுடைய உயர்ந்த பாக்கியம், பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலே என்னுடையவராகிவிட்டார் என்ற இதே பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். இதே போதையில் சதா குஷியில் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருங்கள். என்ன நடந்தாலும் சரி, இறக்கும் நிலையே வந்துவிட்டாலும் சரி, குஷி மறையக்கூடாது. ஷரீரமே போனாலும் சரி, குஷி போகக்கூடாது. ஸ்லோகன், முக மலர்ச்சியில் இருக்க வேண்டுமென்றால் சாட்சி நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்து பார்வையாளராகி ஒவ்வொரு விளையாட்டையும் பார்த்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.